மன்னார் சத்தோசம் மனித புதைக்குழியில் மீட்கப்பட்ட எலும்புகள் தொடர்பிலான காபன் பரிசோதனை அறிக்கையின் மூலப்பிரதி மன்னார் நீதவான் நீதிமன்றத்துக்கு கிடைத்துள்ளது. மன்னார் நீதிமன்றத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ள அறிக்கை பகிரங்க ஆவணம் என்பதால் விரும்பியவர்கள் விண்ணப்பித்து அதனை பெற்றுக் கொள்ள முடியும் என சட்ட வைத்திய நிபுணர் சமித ராஜபக்ச குறிப்பிட்டார். மன்னார் சத்தோச மனித புதைக்குழியில் இன்று 154வது நாளாகவும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. 355 பேரின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 318 இங்கிருந்து அகற்றப்பட்டு மன்னார் நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள விசேட களஞ்சியத்தில் வைக்கப்பட்டுள்ளது. 6 மாதிரிகளின் அறிக்கைகளும் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. மன்னார் நீதிமன்றத்திற்கும் அது கிடைக்கப்பெற்றுள்ளது. மன்னார் மனித புதைக்குழியின் எலும்புகள் அமெரிக்கா புளோரிடா நிறுவனத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதற்கான C14 அறிக்கை நேற்று பிற்பகல் நீதிமன்றத்துக்கு கிடைக்கப்பெற்றது. இன்று அது வழக்கேட்டுகளில் கோவையிடப்பட்டிருக்கின்றது. அதற்கான அறிக்கையை பார்வையிடுவதற்கு அத்தாட்சிப்படுத்தப்பட்ட கோப்பியை சர்டிஃபைட் கோப்பியை எவரும் பெற்று அதனை பார்வையிடலாம். இது ஒரு பொது ஆவணம் என்றபடியினால் நாங்களும் காணா போனோர் சார்பில் அதற்கான விண்ணப்பம் செய்திருக்கின்றோம். அது கிடைத்தவுடன் இந்த காலப்பகுதிக்குரிய இந்த எலும்புகள் என்றதை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும்.